பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னாரவன்? ஹே டார்லிங், நேத்து நீ ஆபீஸ்ல இருந்து போனதுல இருந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் தெரியுமா? உன் பியூட்டிஃபுல் ஃபேஸ் என்னால பார்க்காம இருக்க முடியல, அதான் ஜஸ்ட் உன்ன பார்க்கலாம்னு வர சொன்னேன். பார்த்துட்டல கிளம்பற. ஹே டார்லிங், என்ன இன்னும் நீ மகேஷ் வேலைய விட்டு அனுப்பணும்னு நினைச்சு டென்ஷன்ல தான் இருக்கியா? ஆமா, உன்கிட்ட சொல்றதுனால இப்ப என்ன யூஸ்? அவமானப்பட்டத நான் தானே பாத்தியா? நீ வேற நான் வேறன்னு பேசுற. நம்ம ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மித்ரா, உன் பெயின் வேற என் பெயின் வேறலாம் இல்ல. எனக்கு நல்லா புரியுது, ஆனா என்ன பண்றது? நான் தான் அன்னைக்கே ஆர்கியூ பண்ணல, அதே மாரி அந்த மகேஷ் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டான், நான் என்ன பண்ண முடியும் மித்ரா? எனக்கு கோவம் மகேஷ் மேல இல்ல, மகேஷ் சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அந்த அன்புதான் இதுக்கெல்லாம் காரணம் நினைச்சுதான் எனக்கு கோவம் கோவமா வருது. தில்லைராஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் யார் வேலையில இருக்கணும், யார் வேலையை விட்டு தூக்கணும்னு டிசைட் பண்ண வேண்டியது நான். அப்படிப்பட்ட என்ன ஒரு சாதாரண சூப்பர்வைசர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கான், அதை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த சஸ்பென்ஷன் ஒண்ணு போதும், இந்நேரத்துக்கு கம்பெனியில என் மேல இருந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே காணாம போயிருக்கும். நாளைக்கே என் சஸ்பென்ஷன் முடிஞ்சு நான் கம்பெனிக்கே வந்தாலும் என்னை எல்லாரும் எப்படி பாப்பாங்கன்னு தெரியுமா? சூப்பர்வைசர் கிட்ட தோத்து போன ஒரு பொண்ணா கேவலமா தான் பாப்பாங்க. அந்த அன்பு தான் இப்ப எல்லார் கண்ணுக்கும் பெரிய ஹீரோவா தெரியவான். என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு, என்ன பண்றதுன்னு என்னால யோசிக்க முடியல. மித்ரா டென்ஷன் ஆகாத, நான் சொல்றத கேளு. அந்த அன்பெல்லாம் கம்பெனில ஒரு ஆளே கிடையாது, ஏதோ மகேஷ் சப்போர்ட் பண்றதாலதான் அவனால அந்த கான்பரன்ஸ் கேபின்குள்ளேயே வர முடியுது. அவனெல்லாம் உனக்கு ஈக்குவலா வச்சு பேசாத மித்ரா, எனக்கு கஷ்டமா இருக்கு, அவனை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றேன்? அடுத்து அந்த அன்பு வேலையை விட்டு தூக்குறேன், போதுமா? சொல்ல தரவன் செஞ்சுக்காம சேலஞ்ச் பண்றேன்ல, மகேஷ வச்சு அந்த அன்பை நான் விரட்டி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என் கூட வா. எங்க? திரும்ப ஒன்னு வேலைக்கு சேர்க்கறேன்னு சொன்னல, அது விஷயமா ஒருத்தரை பார்க்க போறோம். மித்ரா கமான். ஒன்னும் இல்லம்மா, இல்ல எனக்கு ஒன்னும் இல்லம்மா.
எப்படி வண்டி ஓட்டுறான்னு பாரு. இவெல்லாம் எங்கேயாவது போய் விழுந்து கை கால் உடஞ்சாதே புத்தி வரும். அறிவு கட்ட ஜென்மங்க. ஐயோ ஆத்தி, பொருள் எல்லாம் கீழே செதறிடுச்சே. இருங்கம்மா, நான் எடுத்து தாரேன். நீங்க மட்டும் தனியா வந்தீங்களா? ஆமாமா. என்னமா இது, இம்புட்டு சுமைய நீங்க ஒரு ஆள் மட்டும் எப்படிமா சுமந்துட்டு வருவிய? கூட யாரையாச்சும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எங்க வீடு பக்கம் தானமா, அதான் நானே வந்தேன். சரி, அப்ப சுமையெல்லாம் கொடுங்க, நான் சைக்கிள்ல கொண்டாரேன். உனக்கு எதுக்குமா சிரமம், நானே எடுத்துட்டு போய்க்கிறேன்.